السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய திக்ருகளில் மிக முக்கியமான ஒன்று, வுது செய்ததற்கு பின்னால் ஒரு திக்ரை அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு திக்ரு என்று சொன்னால், நாம் வுது செய்துவிட்டு அந்த வார்த்தையை சொல்லுவோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார்களோ அழகான முறையிலே வுது செய்துவிட்டு அந்த திக்ரை யார் செய்கின்றார்களோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுவனத்தினுடைய 8 வாசல்களையும் திறந்து விடுகின்றான். அவர் நாடிய வாசலின் வழியாக அவர் சொர்க்கத்திற்கு உள்ளே போகலாம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு திக்ரு தான் வுது செய்ததற்கு பின்னால் சொல்லக்கூடிய ஒரு திக்ர். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமொழி தொகுப்பில் 397வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதனுடைய ஒரு சம்பவத்தை பாருங்களேன். உக்பாபின் ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் ஒரு வேலை நிமித்தமாக வெளியே சென்று விட்டு வராரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரசாரத்தை, அதாவது பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள், பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க நிகழ்த்தி கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் உள்ளருக்கு வராரு. உள்ளருக்கு வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் அழகான முறையிலே வுது செய்துவிட்டு பின்பு உள்ளச்சத்தோடு 2 ரக்காத்து தொழுகின்றாரோ, இல்லா வஜபத்துல ஹுல் ஜன்னா, நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு சுவனத்தை கட்டாயமாக்காமல் இருப்பதில்லை, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அப்போ தான் வந்து உள்ளருக்கு நுழைஞ்சி இந்த செய்தியை கேட்குறாரு. கேட்ட மாத்திரத்திலேயே அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், மா அஜுவத ஹாதிஹி, என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இது, சாதாரண வார்த்தையில் இல்லையா, அதாவது அழகான முறையிலே உதவு செய்து விட்டு அந்த உள்ளச்சத்தோடு 2 ரக்காத்து தொழுதா உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு கிடைக்க சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் சொன்னதை கேட்ட மாத்திரத்தில் அவர் சொல்கிறாரு, மா அஜுவத ஹாதிஹி, என்ன அற்புதமான ஒரு வார்த்தை இது அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாரு. ஏன்னா உண்மையிலே அற்புதமான வார்த்தை தானே, சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் நல்ல முறையில் 2 உதவு செய்து விட்டு 2 ரக்காத்து தொழுதான் சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான வார்த்தை தானே, அதனால் அவர் அப்படி சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு முன்னாடி உட்காந்துருந்தவர் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, அல்லத்தி கபலஹா அஜுவது மின்ஹா, இதை விட இப்போ சொன்ன இந்த வார்த்தையை விட இதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை விட அது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதை விட சூப்பரான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ யார் அது குரல்னு பார்த்தா இவர் பார்க்குறாரு, இந்த உக்பாமின் ஆமீர் பார்க்குறாரு, யார் அப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா முன்னாடி உமர் ரதி அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க உமர் ரதி அல்லாஹு தாலா, உக்பா அவர்களே இப்பொழுது தான் நீங்கள் வந்துடுங்க நான் பார்த்தேன், ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன வார்த்தை தெரியுமா அது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறார் உமர் ரதி அல்லாஹு தாலா சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வருவதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, இதை விட சூப்பரான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன விஷயம் என்று சொன்னால், யார் அழகான முறையிலே உதவு செய்து விட்டு என்ன செய்கிறாங்களே பின்பு இந்த வார்த்தை யார் சொல்கின்றார்களோ, என்ன வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அழகான முறையிலே உதவு செய்து விட்டு இந்த கலிமாவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, எல்லோருக்கும் தெரிந்த கலிமா, ஆனால் நம்ம சர்வ சாதாரணமாக இதை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு என்ன சிறப்பு தெரியுமா, பெருமானா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் இந்த வார்த்தையை உதவு செய்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுகின்றார்களோ, இல்லா ஃபுத்திஹத் லஹு அபுவாபுல் ஜன்னா அஸ்ஸமானியா யத்ஹுலு மின் அய்யுஹா ஷா, ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சுவனத்துடைய 8 வாசல்களையும் அவருக்கு திறக்கப்பட்டுவிடும், அவர் நாடிய வாசலின் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போகலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு பலன் பாருங்கள். நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம அதை விட்டு விடுகின்றோம்,
ஆனால் யார் வளமையாக ஒது செய்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த கலிமாவை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு சுவனத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு அவர் நாடிய வாசலின் வழியாக சுவனத்தில் நுழைந்து கொள்ளலாம் என்ற அற்புதமான ஒரு நற்செய்தியை அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரைக்கும் உது செய்திருப்போம், ஆனால் இதனுடைய சிறப்புகள் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்பொழுது தெரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக ஒவ்வொருவர்களும் உது செய்ததற்கு பின்னால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த சுவனத்தின் எட்டு வாசல்களையும் திறக்க செய்து நாம் நாடி அந்த வாசலின் வழியாக செல்லக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.